ஏய் கற்பகம் கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பார்க்கிறது ஒரு தனி சுகண்டி. என்னடி பண்றது? எனக்கு சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்ல சினிமா பேச்ச எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. சினிமாலாம் எதுக்குடி பார்க்கணும்? நம்ம ஊர் கணபதி டாக்ஸில இருக்கிற கணபதி கதை சொல்லி கேக்கணும். அப்படியே சினிமா பார்க்கற மாதிரி இருக்கும்டி. நிஜமா வா சொல்ற? நிஜமா வா சொல்றேன். அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி. பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமா சாதாரணமா கேட்டா? சொல் சுத்தமா சுதி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கள மாதிரி ஆளுங்களால தான் ரயில கொண்டு வர முடியும். இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கிஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க அந்த கிராமத்துல முடிவற்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன், படிச்சவன் மட்டும் இல்லங்க நல்ல பாட்டுற கூடியவன். அந்த முடிவற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு விட்டு பாட்டளித்தான சொல்லி கையில கத்திரிக்கோளை கொடுத்து போடா போய் தொழில சொல்லிட்டார். அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான். எப்படி கத்திரிக்கோளை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மடிக்கு மண்டடிச்சு விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சுதான் தப்பு நடந்து போச்சு. மொட்டையடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவும் அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடி அடிச்சு உதைக்க ஹீரோவும் வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறார். மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏண்டா கேனப்பயல நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பயல நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணிய டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானு என கேனப்பயலா? தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி சைக் பண்ணது? எப்படி கொண்டு போறது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி துரசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது துப்பாக்கி துரசிங்கம் பொண்ணா? ஐயோ அவ ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர். நான் கதை கேட்டான் தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தும் தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் விட விட வண்டி தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்பட ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன் எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல? எனக்கு ஒரு வாக்மேன், எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியாரை விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனார் பார மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வர வரேன். இந்த பாரு வண்டிய தள்ளித்த ஸ்டார்ட் ஆச்சு, யாரும் சொல்லாத வரேன். மறந்துடாம வந்து. சரி நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். தேவதை வந்தாளா, தேவதை வந்தாளான்னு கீரலுந்த ரெக்கார்டு மாதிரி என் வதையை வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாத கேளு. இப்ப கதாநாயகன் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அன்னை சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்குச்சட்டி நிறைய சோத்த வச்சு அவ கிட்ட கொடுத்து விட்டான். பாஞ்சாலி அந்த சோத்த எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கூட. இது ஏது எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க? ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா? சீக்கிரம் கொட்டிட்டு குடு. கதாநாய சட்டியை திறந்து பாக்க உள்ள சாப்பாடு தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணு இல்ல. என்னது தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்கிய? அதுவும் சரிதான்.
அப்புறம் அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான் எப்படி தட்டா இப்படி அந்த டிசைன் தானே இருக்குது ஒண்ணு எடுங்க இதுங்களா பாருங்க பாருங்க ரொம்ப வெயிட்டான லேடிஸ் தொட்டு கூட மீது Thank you. It's okay. என்னடா அங்க பார்த்தா இங்க வந்துட்டானே பாக்குறீங்களா கணபதி டாக்கிஸ் ஓனருடைய பையன் ஒரு பொண்ணை ஏர் எடுத்து பார்க்கிறது கூட தப்பு நினைக்கிறவங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வரவழைச்சது என்னங்க பேச மாட்ட சொல்லுவாங்க போறீங்க பரவாயில்லைங்க ராத்திரி என் கனவுல என் கனவுல கொடுப்பாரு ஏங்க ஃப்ரீயா இந்த தியேட்டர் பக்கம் வாங்க நல்ல பொண்ணு இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்டு திறந்து கொடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ வில்லேஜ்ல டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டர் ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க எங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கறது இங்க என்ன வந்து அதுலயே ஒண்ணு இல்லங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் போட உள்ள பாடுவா இது ஒரு சோரி நாயங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்றத பொடரை கடிச்சுப்பானுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் फ्रॉम பாம்பே பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டறாரா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற அஞ்சாறு பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளி கூட கூட்டி போலீங்க அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பை 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது ஒரு மாதிரி தான் இருக்கு யாரையோ அடிக்கலாம் போது இருக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கறேன் 1 2 3 4 சுண்டல் பயிர ஊற வச்சு 5 6 7 8 காலையிலே தின்று விட்டு 1 2 3 4 ரெண்டால் இடு குண்டால் இடு 5 6 7 8 மஸ்கி இடு குஸ்தி போடு 1 2 வேஷ்டி எடுத்து 3 4 மறிஞ்சு கட்டி 1 2 நீ செய்யத்தான் 3 4 முறுக்கி முறுக்கி சலம்பை எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஆம்பளையா வளரு வளரு ஹோய் என்ன
எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா தம்பி பூந்து விளையாண்டு இருக்கு, இதுக்கு போய் நம்ம போகணுமா? அடே பூந்து விளையாடு தம்பி, முன்னால கோழ பின்னால வீர பெண்ணாரதானே நான் ஆளாகிறேன், வீரம் கட்டாயம் உண்டு எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி. என்னடா ஊர எனக்கு நாய் மாதிரி உருவனு, தாழ பேச்சு பேச வேணா அட பிறப்பு எதுக்கு நரம்பு சுருக்கும் உச்சமாக வேணாட்டு கொஞ்சம் மோரங்கட்டு கரட்டா மாமங்கிட்ட மோதாது அவர் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இருக்காது இவர் சூராதி சூரனடா. ரீல் முடிச்சு போச்சு, வேற ரீல் மட்டும் வேணா. அங்க போக கூடாது அடிக்கிறேன், திருப்பி அங்க போற அங்க தெரியாம போயிட்ட. தெரியாமையா? உன் கண்ணன பொட்டையா? என்ன சிலைடு போட்டது போதுமா இல்ல என்ன வேணுமா? அண்ணே நான் சினிமா பாக்குறதே மறந்துட்ட. எல்லாரும் ஓடிட்டாங்க, பொண்ணு குழப்பறாங்க. டைரியா படம் பாருங்க, உட்காரு உட்காருங்க. மேடம் மணி மேட்ச்சு? ஏ உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா? நல்லாதான் ஓடிட்டு இருந்தது, உங்களை பார்த்தோன்ன கப்புன்னு போச்சு. ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன், நான் கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க பாக்கலையா? சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு, சிரிக்கலன்னு நல்லா தான் இருக்கு. எனக்கு ஓகேப்பா. அடே அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேங்க்ஸ் பார்க்க வந்த. அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ், இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தல சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்த ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முடிசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளாயிட்ட என்ன? ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முடிசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க உங்க அப்பாவா லேண்ட எதிரில் வாங்க சொல்லுங்க.